வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனா கிராஃப்ட் ட்ரெஷர் இன்றைக்கி வீடியோவில் ஓல்டு நைட்டியை நம்ம எப்படி எப்படி எல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு நைட்டி கூட நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க இந்த வீடியோக்குள்ளே போறப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நைட்டி வந்துட்டு ஜிப் இருக்கிற நைட்டியாக இருந்தால் அந்த ஜிப் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜிப் இருக்கிற ப்ளேஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஜிப்பை கட் பண்ணிட வேணால் ஜிப்பை சுற்றி இருக்கிற அந்த துணியை தான் கட் பண்ணி எடுக்கணும் ஊசி வச்சோ இல்லை இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணியோ நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம் இந்த ஜிப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்னொரு நைட்டியில் ஜிப்பு இல்லை ரன்னர் ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா இந்த ஜிப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் ஜிப்பு போயிடுச்சுன்னா கூட இந்த ஜிப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இல்லைனாலும் எப்போவது நமக்கு இது யூஸ் ஆகும் அடுத்து செகண்ட் டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நைட்டியோட கைப்பகுதி எடுத்துக்கலாம் இதோட கையை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு கையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் டோட்டலாக மூணு கை பகுதியை யூஸ் பண்ண போகிறேன் அதனால் இன்னொரு நைட்டிலிருந்து இன்னொரு கையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்லிப்பர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அந்த ஸ்லிப்பர் பாக்ஸோட அகலத்தை அளவெடுத்துக்கிட்டு அந்த அந்த இடத்துலேருந்து நேராக ஒரு ஸ்டிச் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன் அதுக்காக அந்த இடத்துக்கு பக்கத்தில் தெக்கருக்கு கொஞ்சமாக இடம் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் பாக்ஸோட ஹைட்டுமே பார்த்துட்டு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கையோட ஹைட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணியாச்சு உங்கள் கிட்டே மிஷின் இல்லை அப்படின்னா கையில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிச்சிங் உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டிச் பண்ண நைட்டியோட கையை இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ நான் ஊசின்னு உள்ளதாக தைக்க போகிறேன் உங்ககிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா க்ளூகன் கூட வச்சு ஒட்ட வச்சிடலாம் நிறைய பேர்கிட்ட அது இருக்காது அதனால் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் நான் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன் ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் சும்மா ஊசியை ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் ரெண்டு தடவை விட்டு எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டா முடிஞ்சுது இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த கையை சேம் அதே பொசிஷனில் வச்சு நான் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மூணு கையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு கையோட அந்த சென்ட்ரு பாட்டையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆன்லைனில் இந்த மாதிரி ஆர்கனைசர் நிறைய சேல் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட இப்போ செலவு பண்ணாமல் அந்த ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்மளோட இன்னர்ஸ் குழந்தைகளோட இன்னர்ஸ் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும் அதுக்கு நம்ம எந்த இடத்துல அந்த துணியை ஜாயின் பண்ணமோ அந்த இடத்துல கட்டிங்ஸ் கொடுத்துக்கணும் ஜஸ்ட் அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு கட்டிங்ஸும் கொடுத்தாச்சு இப்போ ஈஸியாக நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும் இன்னும் உங்களுக்கு அட்ராக்டிவாக வேணும்னா சுற்றிலேயும் கலர் பேப்பர் ஓட்ட வச்சுக்கலாம் நான் இதில் பாப்பாவோட இன்னர்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் நார்மலாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு மடித்து இதில் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக மடிச்சுட்டு அதை சுருட்டி நம்ம இதுக்குள்ளே ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னுமே கூட கேப் இருக்குது நார்மலாக சும்மா நம்ம இந்த அட்டை பெட்டியில் சுருட்டி வச்சால் கூட ஒன்று எடுத்ததும் மற்றதெல்லாம் களைஞ்சிரும் பட் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம எதாவது ஒன்று எடுத்தால் கூட மற்ற எதுவுமே கலையாது நீட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ அடுத்து மூணாவது டிப்பை பார்க்கலாம் கீழ் கீழ்ப்பக்கத்தை எடுத்துக்கலாம் கீழ்ப்பக்கத்தை கரெக்டாக நேராக வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம ட்ரயாங்லாம் மடிக்கணும் அதாவது ஒரு ஸ்கொயர் பீஸ் நமக்கு தேவைப்படும் இந்த இடத்துல கிராஸாக இல்லாமல் கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அப்புறமா அந்த மடிப்பு இருக்கிற இடத்துல கரெக்டாக நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நமக்கு ஸ்கொயர் கிடைக்கும் இதில் ரெண்டு ஸ்கொயர் கிடைக்கும் ஸோ ரெண்டு டயப்பர் ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ சைடில் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த ஜாயிண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நைட்டியில் இந்த மாதிரி நேராக இல்லாமல் கிராஸாக இருக்கும் அப்படி இருந்தால் அதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பக்கம் கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் இருக்குது அதையும் கட் பண்ணிடலாம் இப்போ அதில் ஒரு துணி மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுக்கணும் அதையும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும் அப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் கிடைக்கும் இந்த ஸ்கொயர் பீஸை ஓப்பனாக இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கணும் அதில் மேல் பக்கமாக இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு வரணும் இதில் எவ்வளோ மடிப்பு வருதோ அவ்வளோ மடிப்பு மடிச்சிக்கலாம் அகல் அதிகமாக மடித்தோம் அப்படின்னா தடிமண் கம்மியாயிரும் இதை அப்படியே பின்பக்கமாக திருப்பிக்கலாம் இப்போ இந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா அதை இந்த பாரி லெஃப்டில் இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு துடி கிடைக்கும் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இது அப்படியே திருப்பரம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு துணி கிடைக்கும் இப்போவும் க்ராஸாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் இதுதான் குழந்த அப்படின்னா குழந்தைக்கு அடியில் இந்த கிளாத்தை இப்படி தள்ளி வச்சுட்டு சென்டரில் இருக்கிற இந்த பார்ட்டை மேலே எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கிற இந்த கிளாத்தை ரெண்டு பக்கமும் இப்படி எடுத்துகிட்டு நார்மலாக முடித்து போடுற மாதிரி போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த துணியை கீழ்ப்பக்கப்பாக இப்படி மடிச்சுட்டு இன்னொரு முடிச்ச இப்போ போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது குழந்த அங்கே இங்கே நகுந்தால் கூட தவழ்ந்தா கூட இது வெளியே வராது நல்லா டைட்டாக நின்றுக்கும் சென்டரில் இருக்கிற இந்த பார்ட்டில் நிறையா மடிப்பு நம்ம மடிச்சுக்கிறதால குழந்தைங்க வெட் பண்ணாலும் நல்லாவே தாங்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வாஷ் படுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் தனிமனாக வேணும் அப்படின்னா அதுக்கும் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அதே நைட்டியில் மேல் பக்கம் மீதி துணி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்குலாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஸ்கொயராக மடிக்கிறேன் நான் முதல்ல காமிச்ச மாதிரி குட்டி குட்டி மடிப்பாக மடித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நாளாக கூட மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு காப்பிக்கிற இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து வச்சுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் ஸோ இன்னும் அதிகமாக வெட்டானா கூட நல்லா தாங்கும் யூஸ் பண்ணதும் அதை துவைச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சா பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாகவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச உடனே மடிக்கிறப்பவே இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப உட்காந்து அவசரமாக மடிக்க வேண்டிய தேவை இருக்காது அடுத்து டிப் நம்பர் ஃபோர் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்தது போக இன்னுமே மேல் சைடில் இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கட்டப்பை குச்சியும் எடுத்திருக்கேன் இப்போ கட்டப்பை குச்சியை இதோட சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளீனர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியும் ஆன்லைனில் க்ளீனர் சேல் பண்ணுறாங்க நாம் இப்போ அதை வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் கிச்சனில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜன்னலில் இடுக்கில் கூட நம்ம ஈஸியாக தூசியை தட்டி எடுத்துடலாம் இது அழுக்க கூட அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒன்று அட்டாச் பண்ணி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணும்போது தூசியும் ரொம்ப ஈஸியாகவே போயிடுது அடுத்து டிப் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி திண்டு நிறைய பேர் வீட்டில் இருக்கும் நான் இந்த திண்டை எதுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது படுக்கையிலேருந்து குழந்தைங்க விழுந்துருவாங்க அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த திண்டை சைடில் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் இதில் சென்டரில் ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியாக உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே வரும் இந்த மாதிரி வெளியில் வர பஞ்சு குழந்தைங்க வாயில் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா பஞ்சு வெளியே வந்துவிட்டால் கூட திண்டோட ஷேப்பே மாறிடும் அதுக்கு தான் இந்த டிப் நம்ம ஆல்ரெடி இதில் நிறையா கட் பண்ணி எடுத்துருந்தாலும் இன்னும் நிறையா துணி இருக்குது இப்போ இதை நாளாக மடித்து எடுத்துக்கிறேன் ஒரு ரவுண்டான பவுல் எடுத்துகிட்டு அதை சுற்றிலையும் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை சுற்றிலையும் கொஞ்சமாக தெக்கிறதுக்கு கேப் விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் நாலாக மடித்ததுனால இதில் நாலு துணி கிடைக்கும் இதில் ரெண்டு ரெண்டாக எடுத்து நான் தனியாக சுற்றிலையும் தைச்சி எடுத்துக்க போகிறேன் எங்கள் வீட்டில் ரெண்டு திண்டு இருக்குது ஸோ நாலு செட்டு நான் இந்த மாதிரி தைச்சி எடுத்திருக்கேன் ரவுண்டு ஃபுல்லும் தைக்காமல் கொஞ்சமாக கேப் விட்டுருக்க பாருங்கள் அந்த கேப் வழியாக தான் நான் இந்த துணியை அப்படியே திருப்பி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக உள்ளே எடுத்துகிட்டு ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சு எல்லா கார்னர்ஸையும் இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா கரெக்டான ஷேப் நமக்கு கிடச்சிரும் வெளியிருக்கிற அந்த எண்டு மட்டும் உள்ளே அந்த துணியை மடித்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல நல்லா உள்ள மடித்து விட்டுட்டு அந்த ஓட்ட மேலே சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஊசியில் நூல் கோத்துட்டு நம்ம நார்மலாக போடுற ஓட்டுத்தையல் போட்டாலே போதும் இதுக்கு இந்த துணியையும் அந்த தின்னோட துணியையும் சேர்த்து ஓட்டு தையல் போட்டுக்கணும் இந்த தையல் வராது அப்படின்னா உங்களுக்கு வேற எதாவது ஜாயின் பண்ணுற தையல் தெரியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் தைச்சிக்கலாம் குட்டீஸுகளோட விரல் உள்ளே போகாத அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிற சுற்றிலையும் இப்போ சுற்றிலேயும் நான் போட்டு எடுத்தாச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்ததும் நார்மலாக நாட் போடுற மாதிரி நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படியெல்லாம் தான் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணணும்னு சொல்லலை இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நம்மளுக்கு கொடுக்குறேன் அடுத்து டிப் நம்பர் சிக்ஸ் கிச்சனில் இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் பாட்டில் நெய் பாட்டில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படியே யூஸ் பண்ணுறக்கு பதிலாக அந்த நைட்டி துணியை அதோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த துணியை விரித்து விட்டுட்டு நம்ம எண்ணெய் பாட்டில் நெய் பாட்டில் அதெல்லாம் வச்சோம் அப்படின்னா என்ன வெளியே வந்தாலும் கூட நாம் இந்த துணி இருக்கிறதுனால ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிட முடியும் பார்க்கவும் நீட்டாக ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதில் குட்டி குட்டி தேன் டப்பா அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப எண்ணெயாச்சுன்னா கூட அந்த துணியை எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு துணியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் குக்கர் விசிலெல்லாம் கூட இதில் தான் போட்டு வைப்போம் வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டா அவசரத்துக்கு கிடைக்காது இதுன்னா பக்கத்துலேயே இருக்கும் நீங்களே பாருங்களேன் பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணது போக இன்னுமே துணி இருக்கும் அதை நாம் கறி துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ காமிச்சதில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்